Welcome to 4th Standard Computer Science Online Class. Dear students, all of you take workbook page number 16. Today we are discussing a second lesson continuation, copying a file, first topic. Follow this step to copy paste a file from one location to another. Step 1, right click on the file, a context menu appears. Step 2, click on the copy option. Step 3, using file explorer, navigate to the folder where the file has to be copied to. Step 4, right click on empty area in the folder and click on the paste option. The file will get copied onto that folder. How to copy the file? First step, right click on the file. ஃபைலை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு கான்டெக்ஸ்ட் மெனு டிஸ்பிளே ஆகும். அதோட ஃபிகர் வந்து 2.4. ஓகே, அதான் கான்டெக்ஸ்ட் மெனு. ஓகே, அதில் காப்பிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். தென் காப்பிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அனதர் எந்த ஃபோல்டரில் நம்ம காப்பி பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணி தென் ஸ்டெப் 4 ரைட் கிளிக் அந்த ஃபோல்டர் அந்த ஃபோல்டரில் ரைட் கிளிக் பண்ணி பேஸ்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம எந்த ஃபைல் காப்பி பண்ணிடலாம். ஓகேவா, எந்த ஃபைலை காப்பி பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ஃபைல் நம்ம என்ன பண்ணிடலாம், காப்பி பண்ணிடலாம். ஓகேவா, த நெக்ஸ்ட் டாபிக், ரைட் கிளிக்கிங் ஏ ஃபோல்டர். இஃப் யூ ரைட் கிளிக் ஆன் த ஃபோல்டர், ஏ கான்டெக்ஸ்ட் மெனு சிமிலர் டு த ஒன் ஃபார் த ஃபைல் ஷோ ஆப் லைக் ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் கேன் ஆல்சோ பி காப்பிட் மூவ் டெலிட்டட் ரீநேம் அண்ட் கிரியேட்டட் ஷார்ட்கட் ஃபார் see the figure 2.5 for context menu in the case of folder. Right clicking a folder, right click பண்ணால் என்ன ஆக்ஷன் பண்ணலாம், நம்ம ஒரு ஃபோல்டரை வந்து ரைட் கிளிக் பண்ணும்போது ஒரு கான்டெக்ஸ்ட் மெனு வந்து டிஸ்பிளே ஆகும். அந்த கான்டெக்ஸ்ட் மெனுவில் இருக்க ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஃபைலில் என்ன ஆப்ஷன்லாம் இருக்குமோ அதே ஆப்ஷன் தான் ஃபோல்டர்லேயும் இருக்கும். என்ன ஆப்ஷன் பார்த்திங்கன்னா சம் ஆப்ஷன்ஸ் ஆர் காப்பி, மூவ், டெலீட், ரீநேம், கிரியேட் ஷார்ட்கட் எக்ஸெட்ரா. ஓகேவா, ஆல் ஆஃப் யூ சி த ஃபிகர் 2.5, தட் இஸ் கான்டெக்ஸ்ட் மெனு. ஓகே, த நெக்ஸ்ட் டாபிக், டெஸ்க்டாப் ஆஃப் விண்டோஸ் 10 கம்ப்யூட்டர்ஸ். ஐ எம் ஆல்ரெடி சே விண்டோஸ் 10 மீன்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதோட டெஸ்க்டாப் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க ஃபிகர் 2.6. ஓகே, தென் த எலமெண்ட்ஸ் ஆர் லேபிள்டு இன் எல்லோ கலர் ஸ்மால் பாக்ஸ். எல்லோ கலர் ஸ்மால் பாக்ஸில் வந்து அதோட எலமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ஐகான்ஸ், ஸ்டார்ட் பட்டன், வால்பேப்பர், டாஸ்க் பார். ஓகே, ஆல் ஆஃப் யூ டேக் ஓவர் புக் பேஜ் நம்பர் 17. ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்டார்ட் பட்டன். This button when pressed open up the list of all installed application and other features of the computer. The features are available as part of the tilde part of menu. நம்ம வந்து டெஸ்க்டாப் ஸ்க்ரீனில் டெஸ்க்டாப்பில் வந்து 4 எலமெண்ட்ஸ் இருக்கதா பார்த்தோம், என்னெல்லாம், வால்பேப்பர், டாஸ்க் பார், ஐகான், ஸ்டார்ட் பட்டன். ஓகே, இந்த ஃபஸ்ட் ஒன் ஸ்டார்ட் பட்டன். இந்த ஸ்டார்ட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்களா, நம்ம சிஸ்டத்தில் வந்து என்னெல்லாம் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி வைக்கிறோம் அண்ட் அதர் ஃபியூச்சர்ஸ், அந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, இந்த நெக்ஸ்ட் ஒன் டாஸ்க் பார். This is a horizontal bar aligned to the lower part of the screen. It contains the quick launch bar, the cortana part, the for search and notification area along with the task view of the computer. Then வந்து task bar. Task barல பார்த்தீங்கன்னா இது கீழே அடியில் இருக்கும் டெஸ்க்டாப் ஸ்க்ரீனில், இது வந்து lower part of the screen. Then it contains the quick launch bar, cortana part. கொட்டானா பாட் எதுக்கு யூஸ் பண்ணனா, எதாவது சர்ச் பண்ணுறதுக்காண்டி. நோட்டிஃபிகேஷன் ஏரியா, நோட்டிஃபிகேஷன் ஏரியாவில் டாஸ்க் வியூ, அதில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் ஐகான்ஸ். த ஸ்மால் பிக்சர் ஆஃப் ஷோ அப் த டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸ் அப்ளிகேஷன் அண்ட் ஃபோல்டர்ஸ் ஆர் கால்ட் ஐகான்ஸ். ஆல் ஆஃப் யூ சி த ஃபிகர் 2.6 ஃபிகரில் ஐகான்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, சின்ன சின்ன குட்டி குட்டி பிக்சர்ஸ். ஓகேவா, இந்த ஸ்மால் பிக்சர்ஸ் தான் என்ன சொல்கிறோம், ஐகான்ஸ். இந்த ஐகான்ஸ்லாம் என்னதுன்னா ஃபைல்ஸ், அப்ளிகேஷன் ஆர் ஃபோல்டர் ஏதாவதுனாலும் இருக்கலாம். த நெக்ஸ்ட் ஒன் வால்பேப்பர். த பேக்ரவுண்ட் பிக்சர் ஆஃப் த டெஸ்க்டாப் இஸ் ஆல்சோ நோன் அஸ் வால்பேப்பர். இட் கேன் பி சேஞ்ச்டு அரவுண்ட் அண்ட் டவுன்லோட் ஃப்ரம் த இன்டர்நெட்டு. வால்பேப்பர், வால்பேப்பர்னால் என்ன, ஆல்ரெடி நோ, நம்ம ஃபோனில் எல்லாருமே
ஸ்க்ரீனில் வந்து ஒரு வால்பேப்பர் செட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி தான் கம்ப்யூட்டரில் பேக்ரவுண்ட் பிக்சர்லேயும் நம்ம வந்து ஒரு பிக்சர் வந்து செட் பண்ணலாம். அந்த பிக்சர் தான் என்ன சொல்கிறோன்னா வால்பேப்பர். ஓகே, இட் கேன் பி சேஞ்ச் ஆர் ஓன் டவுன்லோடு. நம்ம இதை என்ன பண்ணலாம், நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ண இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணுற ஃபீச்சர்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, த நெக்ஸ்ட் டாபிக் ஷார்ட்கட். ஏ ஷார்ட்கட் இஸ் யோர் ஃபைல் விச் இஸ் லோ லைட் வெயிட் வெர்ஷன் ஆஃப் த ஃபைல் ஃபோல்டர் ஆர் அப்ளிகேஷன் பை கிளிக்கிங் ஆன் which you have a direct way of opening the file folder or application. It is a small in size. It is very easy to create a shortcut. Follow this step to create a shortcut. Okay, the next one, shortcut. Shortcut is a small in size. Shortcut வந்து ரொம்ப சைஸில் ஸ்மால். தென் இது வந்து க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ ஷார்ட்கட்னால் என்ன, ஷார்ட்கட்னால் என்னதுன்னா நம்ம ஒரு ஃபைல் ஃபோல்டர் ஆர் அப்ளிகேஷனை நம்ம சீக்கிரமாக, ஐ மீன் குயிக்காக ஓப்பன் பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ணுறோம், ஷார்ட்கட்டாக நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறோம், டெஸ்க்டாப் ஸ்க்ரீனில் இல்லைன்னா ஃபோல்டரில் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அப்போது ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ரைட் கிளிக் ஆன் த ஃபைல் ஃபோல்டர் அப்ளிகேஷன். ஸ்டெப் டூ, கிளிக் ஆன் க்ரியேட் ஷார்ட்கட் ஆப்ஷன். ஏ ஷார்ட்கட் இஸ் க்ரியேட்டட் இமிடியட்லி இன்சைட் த ஃபோல்டர் ஆர் இந்த டெஸ்க்டாப். ஓகே, ஹவு டு க்ரியேட் த ஷார்ட்கட். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம், ரைட் கிளிக் பண்ணோம், எந்த ஃபைல் ஃபோல்டர் ஆர் அப்ளிகேஷனுக்கு நம்ம ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் ஷார்ட்கட் ஆப்ஷனை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணாலே போதும், அதோடய ஷார்ட்கட் வந்து இம்மிடியட்டாக க்ரியேட் ஆயிரும். தென் இஃப் யூ வாண்ட் டு க்ரியேட் ஏ ஷார்ட்கட் தம் சம்வேர் other on the source folder, just cut the shortcut file and paste it to be required folder. You may then use for the shortcut. There is a small jump area on the desktop, small arrow on the lower left corner of the icon of a shortcut as seen figure 2.8. ஓகே, இப்போ வந்து ஒரு இடத்துல நம்ம ஷார்ட்கட் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு வேறு ஒரு பிளேஸில் ஃபைலாக ஃபோல்டரில் தேவைப்பட்டதுன்னா, ஜஸ்ட் என்ன பண்ணனா அந்த ஷார்ட்கட்டை கட் பண்ணி தேவைப்படுற ஃபோல்டரில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். தென் அலஃபிசி த ஃபிகர் 2.8, இது வந்து ஒரு ஷார்ட்கட். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் டாஸ்க் வியூ. தர் இஸ் எ பட்டன் அட்ஜசன் டு த கொட்டனா பார்ட் ஆஃப் விண்டோஸ் 10 யூசிங் which view of various desktop on machine can be seen. Using the plus new desktop button, you may add more desktop, work in the laptop and using task view, switch to some other desktop. Okay. டாஸ்க் வியூ பார்த்தீங்கன்னா, டாஸ்க் வியூ மூலமாக நம்ம வேரியஸ் டெஸ்க்டாப் ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். யூசிங் ப்ளஸ் நியூ டெஸ்க்டாப் பட்டன். ஓகே, யூ கேன் மூவ் ஆட். நீங்கள் வந்து அது மூலமாக என்ன பண்ணலன்னா, நிறைய டெஸ்க்டாப் ஸ்க்ரீன் ஆட் பண்ணி அதில் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்மா? ஓகே, இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் வி வில் டிஸ்கஸ் த புக் எக்ஸசைஸ் அண்டு க்வெஸ்சன் ஆன்சர் பிகாஸ் த செகண்ட் லெசன் இஸ் ஓவர். ஓகே, then all of you ready for first lesson test? Okay, then take all of you ruled paper, write name, class, date, day. Okay, the first section fill in the blanks. The first one, dash is a sequence of black lines on white background. Second one, ALU stand for dash. Third one, dash is commonly used in laptops. Fourth one, scanner is an dash device. Fifth one, dash is used to record sound into the computer. Next two question answers. The first question, name any two types of monitor used nowadays. Then second question, write the names of any two output devices. Third one, what is a light pen? The fourth one, Rakesh has recently bought a laptop. He previously worked on a desktop computer.
In the laptop, he cannot locate the mouse. Help Rakesh find a replacement for mouse in the laptop. Then fifth question, what is a scanner? Also name the two types of scanner. Okay, first two question 2 mark, then third and fourth 3 mark questions, then fifth one 5 mark question. Okay, all of you write the test in ruled paper, then file the ruled paper. Thank you.